அனைவருக்கும் வணக்கம். என் பேரு லெப்டினன்ட் ஈசன். நான் சென்டர் ஃபார் கரியர் இன் யூனிஃபார்ம் சர்வீசஸ் சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கு, அதுல ட்ரைனிங் கமாண்டரா இருக்கேன். ஈசன், ஈஎஸ்ஏஎன், ஈசன் சிவனோட பேரு. அண்ட் நான் வந்து பேசிக்கா இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது மூணாவது வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிஃபென்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். ஸோ இது வந்து என்னோட ப்ரெசன்டேஷன்லயே வரும், என்னென்ன வழிகளில் நம்ம டிஃபென்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் தேர்ட் இயர்லயே இருக்கு, ஒரு பையன் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப மூணாவது வருஷமே அப்ளை பண்ணலாம். அந்த மூணாவது வருஷம் வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, அதில் நான் கிளியர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி மூணு முறை கிளியர் பண்ணேன். அதில் ரெண்டு முறை வந்து அந்த மூணு முறை என்னென்னா, யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம், இந்தியன் ஆர்மி, அது வந்து இந்தியன் மிலிட்டரி அகாடமின்னு ஒன்று இருக்கு. அந்த இந்தியன் மிலிட்டரி அகாடமிக்கு இது என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் நோட்ஸ் அப்புறம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு ஒன்று இருக்கு, அது நான் ஃபைனல் இயரில் கிளியர் பண்ணேன். அது இங்கே தான் இருக்கு, சென்னையில் தான் இருக்கு. பட் சென்னையில் இருக்க ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து வேர்ல்டுலேயே செகண்ட் டஃபஸ்ட், உலகத்திலேயே ரெண்டாவது டஃபஸ்ட். நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு, முதல் டஃபஸ்ட் வந்து யூகேல இருக்கு, சாண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே தயாராகிற மிலிட்டரி அதிகாரிகள் தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட். செகண்ட் டஃபஸ்ட் வந்து நம்ம கிட்ட தயாராகிற அதிகாரிகள் தான். அது ஒரு வருஷத்துக்கு 350 பேர் இருப்பாங்க. 350 பேர்ல தமிழ்நாட்டு சேர்ந்த பசங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதே மாதிரிதான் என்னோட அகாடமிலையும் நான் இருக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த பையன் ரெண்டு பேர் தான், அதுல நான் ஒருத்தன். நான் நேவல் ஆர்கிடெக்டா ஜாயின் பண்ணேன். நான் வந்து இந்தியன் நேவி, நான் சொல்றது கடலோர படை, கடற்படை சாரி. அப்புறம் கடலோர காவல் படைன்னு ஒன்று இருக்கு, கோஸ்ட் கார்ட், அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ அந்த மூணு முறை நான் தேர்ச்சி பெற்றப்போ ரெண்டு முறை வந்து நான் ஆல் இண்டியா நம்பர் 1 ரேங்க் வாங்கினேன். அது வந்து ஐஏஎஸ் கைக்குள்ளான். ஸோ அந்த காரணத்தினாலதான் நான் வந்து என் சர்வீஸ் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான், உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு சிவில்லையும். சிவில்ல நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு பேங்க்ல வைஸ் பிரசிடண்டா இருந்தேன், அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் அதுல எனக்கு திருப்தி கிடைக்கல. நான் வந்து 2000 கிளியர் பண்ணியிருக்கேன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. ஆனா இப்ப கூட இந்த எப்படி போறது என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பசங்க இருக்காங்க. ஆனா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ரெண்டாவது வந்து என்னோட இப்ப எங்களை மாதிரி போற அதிகாரிகளோட ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, தமிழ் பசங்க இல்லையே அப்படின்னா. தமிழ் பசங்க இல்லாத ஒன்னு ரெண்டு பாக்கலாம், தமிழ் பொண்ணுங்க சுத்தம். ஒரு பேச்சுக்கு ஆபிசர் ட்ரைனிங் அகாடமியில எடுத்துட்டீங்கன்னா, ஆர்மியில பெண்களை தயார் பண்ற ஒரே அகாடமி இங்கதான், ஆர்மி அதிகாரிகள் இங்கதான் தயார் பண்றாங்க. இந்தியன் மிலிட்டரி அகாடமிலாம் கிடையாது, கேர்ள்ஸ் கிடையாது, பாய்ஸ் மட்டும்தான். அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30-40 கேர்ள்ஸ் இருப்பாங்க ஒரு பேட்ச்க்கு, ஒரு பொண்ணு கூட இருக்க மாட்டா தமிழ்நாட்டுல இருந்து. பசங்களாவது ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்களோட வருத்தம். அதனால அப்புறம் இது நம்ம நிறைய இடத்துல போய் சொல்லலாம், ரெண்டாவது ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஆரம்பிச்சோம் நாங்க. ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் சேர்ந்து ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் ஒரு 232 அதிகாரிகள் தயாரிச்சிருக்கோம் 6 வருஷத்துல. இதுதான் எங்களோட சாதனை. நான் ஸ்டேட்டவே பிரசன்டேஷன் போயிடுறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பட்டு நீங்க அப்படி ஃபுல்லா திரும்பினீங்கன்னா என்ன பார்க்க முடியாது, நான் அப்படி வந்துட்டுமா? ரைட், ஓகே. இந்தியாவில் ஓகே, இந்தியாவில் வந்து ரெண்டு பெரிய சர்வீசஸ் இருக்கு. ஒன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சர்வீசஸ், கவர்மெண்ட் செக்டரில் இருக்கவங்களுக்கு தெரியும், பிரைவேட் செக்டரில் இருக்கவங்க இன்னும் தெரியாது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இந்த சர்வீசஸ்லாம், சிவில் சர்வீசஸ். ஸோ உங்களுக்கு இதை பற்றி நிறைய நான் சொல்ல வேண்டியதில்லை. பட் பேசிக்காக நீங்கள் ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் சர்வீசஸ்ல எப்போ அப்ளை பண்ண முடியும்னா, கிராஜுவேஷன் முடிஞ்சோன்னு அப்ளை பண்ண முடியும். ஒரு பையன் படிக்கும்போது அப்ளை பண்ணவே முடியாது, கிராஜுவேஷன் மினிமம் யூஜி இருக்கணும். ரெண்டாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு அட்டெம்ப்ட் தான், உங்களுக்கு அதுவும் தெரியும், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இந்த இண்டஸ்ட்ரி இதில் எங்கே ஃபெயில் ஆனாலும் திருப்பி அடுத்த வருஷம் தான். ஒரு பையன் கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸும் பாஸ் பண்ணி இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனால் கூட அடுத்த வருஷம் மறுபடியும் ப்ரிலிம்ஸ்லேருந்து எழுதணும். ஸோ மூணாவது நாலேஜ் பேஸ்ட் டெஸ்டிங். இது ஒரு ஐ, நான் ஐஏஎஸ்க்கு தான் படிச்சுட்டு இருந்தேன், சிவில் சர்வீசஸ்க்கு தான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது படிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கம்ப்ளீட்டாக நாலேஜ் பேஸ்டு, உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு படிச்சுட்டே இருக்கணும். இந்த ரெண்டு ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே அதுவே பெரிய
பெரிய சாதனை ஆகிடும். அப்புறம் இன்டர்வியூ அடுத்து அடுத்தது இதெல்லாம் தாண்டி வந்தா கூட ரிசர்வேஷன் அண்ட் கோட்டா இருக்கு. அங்க நீங்க உங்களுக்கு போஸ்டிங் வாங்கணும், இது வாங்கணும், அது பேர் என்ன, உங்க ஸ்டேட் எந்த கேடர் வாங்கணும், எந்த சர்வீஸ் வாங்கணும், இதெல்லாம் முடிவு பண்றது வந்து எவ்வளோ மார்க் வாங்கி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க எஸ்சி எஸ்டியா ஓபிசியா பிசியா இந்த கேட்டகரியெல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்து எஸ் ஆமா அதெல்லாம் இதுல வந்துடும். இந்த பக்கம் டிஃபென்ஸ் சர்வீசஸ், டிஃபென்ஸ் சர்வீசஸ் எடுத்துட்டீங்கன்னா இது டிஃபென்ஸ் சர்வீசஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி இங்க டிஃபென்ஸ் சர்வீசஸ் குரூப் ஒன் சர்வீஸ் இருக்கு. டிஃபென்ஸ் சர்வீசஸ்ல குரூப் ஒன் சர்வீஸ்ல நாலு போஸ்ட் இருக்கு. இது நாலுமே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. நிறைய பேருக்கு தெரியாது, ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் உங்களுக்கு தெரியும், கோஸ்ட் கார்டும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. கடலோர காவல் படை சென்னைக்கு இந்த நாலு படையுமே தெரியும், ஏன்னா நாலு பேருமே இங்க இருக்காங்க. கோஸ்ட் கார்டோட சதர்ன் கமாண்ட் இங்க தான் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த அயனாஸ் அடையாறுன்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு, அடையாறு பிரிட்ஜ். அது என்ன பிரிட்ஜ், நேப்பியர் பிரிட்ஜ், நேப்பியர் பிரிட்ஜ் பக்கத்துல. அதுக்கு இந்த மாதிரி நாலு படைகளுக்கும் நீங்க வந்து டிகிரி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்ப இங்க என்ன, இங்க வந்து நான் பேசுறது காரணமே அதுதான், பிளஸ் டூக்கு அப்புறமே அப்ளை பண்ணலாம் மூணுக்கு. கோஸ்ட் கார்டுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் இல்லை, பட் ஆர்மி நேவி ஏர்போர்ஸ்க்கு பிளஸ் டூக்கு அப்புறமே அப்ளை பண்ணலாம், அதுவும் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா நேத்து நடந்த விஷயம் நான் சொல்றேன். நேத்து பிஆர்எஸ் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லிக்கிட்டு கோயம்புத்தூர்ல யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேத்து அந்த அவினாஷ் ரோட்ல பாத்திருந்தீங்கன்னா பசங்க படுத்திருப்பாங்க பிளாட்ஃபார்ம்ல, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கூல் முன்னாடி. தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து வந்திருக்காங்க. 25 வேகன்சிஸ் தான், சிப்பாய் வேகன்சி, சிப்பாய் கான்ஸ்டபிள் ஈக்குவல். இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு காலையில் நடக்குது, நேத்தே வந்து படுத்துட்டாங்க. 110 இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் அது பக்கத்துல தான் என் ஆஃபீஸர். அது பாத்தீங்கன்னா பாவம், அவங்க பிளாட்ஃபார்ம்ல ரோட்ல எல்லாம் படுத்திருக்காங்க, ஒரு லாரி கொஞ்சம் டிவேட் ஆனா ஆள் அவுட் அந்த மாதிரி படுத்திருக்காங்க. 10,000 பேர் வந்திருக்காங்க 25 வேகன்சிஸ்க்கு, 10,000 பேர். அந்த 10,000 பேர் நீங்க உங்களுக்கு தெரியுமா என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு, அது ஆக்சுவலா அவங்களுக்கு தேவை 10th and 12th. ஆனா அங்க வந்திருக்கவங்க எல்லாம் பி அப்புறம் எம்இ கூட வந்திருக்காங்க. ஏன்னா தெரியல அவங்களுக்கு எப்படி போறதுன்னு. ரெண்டாவது தகுதியும் கிடையாது நிறைய பேருக்கு. நீங்க அவங்கள வந்து அதிகாரிகள் காமிச்சிங்கன்னா கூட செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க என்ன தேவையோ அதை வளர்த்துக்கலாம். அவங்களுக்கு ஆர்மின்னா என்னன்னா பிசிக்கல் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துடுறாங்க, புல் அப்ஸ் புஷ்அப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பெரிய வருத்தம் தமிழ்நாட்டில். இதுல நிறைய பேர் எங்கிருந்து வந்து ஏன் அந்த இடத்துல வந்து படுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க தேனி கம்பம் போடி இந்த மாதிரி வீர விளைஞ்ச மண்ணு, கன்னியாகுமரி இங்கிருந்து தான் நிறைய பேர் ஆர்மிக்கு போறாங்க. நாங்க வந்து பிரேவ் ஹார்ட்ஸ் சொல்லுவோம் அவங்களெல்லாம், அவங்க தான் வந்து அங்க தங்கியிருந்தாங்க. ஆனா பாவம் அதுல நிறைய பேர் செலக்டால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 25 பேர் தான் எடுத்திருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரியாத விஷயம் தான், பிளஸ் டூக்கு அப்புறமே அப்ளை பண்ணி ஆஃபீஸரே ஆகலாம். அதை நான் எப்படின்னு சொல்றேன், வருஷத்துக்கு குறைஞ்சது 4 அப்ளிகேஷன் வரும் பிளஸ் டூக்கு அப்புறமே. வருஷத்துக்கு 4 சிவில் சர்வீஸஸ்ல 1, இங்கே 4 பிளஸ் டூக்கு அப்புறமே வரும். அதுக்கு இதுக்கு மெயின் டிஃபரன்ஸ் பாருங்க, அங்கே நாலேஜ் பேஸ்ட் டெஸ்டிங், இங்கே பர்சனாலிட்டி பேஸ்ட் டெஸ்டிங். அங்கே வந்து நிறைய படிக்கணும், இங்கே வந்து நிறைய ஆளுமை திறன் இருக்கணும். அங்க ஆளுமை திறன் வந்து ஒரே இடத்துல தான், 45 நிமிஷம் தான் பாக்குறாங்க சிவில் சர்வீசஸ்ல அந்த இன்டர்வியூல. ஆனா அதே ஆளுமை திறன் தான் எங்களுக்கு 5 நாள் பாக்குறாங்க. அது காரணம் நான் சொல்றேன், அடுத்த பாயிண்ட் சொல்றப்போ உங்களுக்கு புரியும். அடுத்தது முக்கியமான விஷயம், நோ ரிசர்வேஷன் நோ கோட்டா. நான் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணி வெளியில வர வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்கேன், அதுல வந்து ரிலிஜனோட முடிஞ்சது. நோ காஸ்ட் கம்யூனிட்டி, நோ கேட்டகரி வராது. அன்லஸ் நம்ம ஏதாவது கிளைம் பண்ணணும், ஏதாவது ஒரு சலுகை கேட்கணும்ன்ற தவிர அவங்களா கேட்க மாட்டாங்க ஆபீசர்ஸ்க்கு. ஆபீசர்ஸ்க்கு நான் மறுபடியும் ஹைலைட் பண்ணி சொல்றேன், சிப்பாய்ஸ்க்கு இதெல்லாம் இருக்குது. அது ஏன்னா நிறைய பேர் எடுக்கணும்ன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க. பட் ஆபீசர்ஸ்க்கு நோ கோட்டா, மெரிட் தான், பியூர் மெரிட். இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரியும் மெரிட்ல வந்த அதிகாரி தான். இதை நான் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்ல முடியாது, மெரிட்ல தான் வராங்க. பட் கேட்டகரி இருக்கு, கோட்டா இருக்கு, இங்கே கோட்டா கிடையாது. ஸோ கோஸ்ட் கார்டு சிஜி சார், இது ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் கோஸ்ட் கார்டு. எந்த சிஎஸ் சார் சார், ஓகே ரைட் சார். சோ நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், எது பெருசு சார், சிவில் சர்வீஸ் டிஃபென்ஸ் இருக்கு, எதுனால சார் டிஃபென்ஸ் சர்வீஸ் சொன்னீங்கன்னா எதுனாலும் சொல்லுங்க, சிவில் சர்வீஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா
டிஃபென்ஸ் செக்ரட்டரி வரைக்கும் அவங்க தான் உட்காந்துருக்காங்க. இல்ல சார், பட் இந்த இதுலயும் ரெண்டுலயுமே எந்த சர்வீஸ் பெரிய சர்வீஸ்? ஓகே சார், ஃபங்க்ஷனிங்ல பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி பாத்தீங்கன்னா, சிவில் சர்வீசஸ் வந்து ஒரு டாப், ஒரு படி அதிகம். ஏன்னா இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி கூட சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் தான். அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாம் சம்பளம் எவ்வளோ, அதுதான் அதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் கிளாஷ் ஆகும். ஏன்னா இந்த பே ஸ்கேல் ரிவைஸ் பண்றப்ப ஏன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி முடிவு பண்ணும், சீஃப் ஆஃப் ஆர்மி கிட்ட கொடுங்க. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் என்ன அங்கே என்ன கஷ்டப்படுறோன்னு. அவரும் அதே கஷ்டத்தப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பே வைஸ் அண்ட் ஃபங்க்ஷனிங் வைஸ், நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் சொன்னேன் முதல்ல. இப்போ ஃபங்க்ஷனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் இஸ் மச் மச் பிக்கர். காரணம் என்னன்னா, சிவில் சர்வீசஸ்னால ஒரு வேலையை செய்ய முடியலன்னா அது உடனே எங்கே வரும்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்த ஃப்ளட்டு, தமிழ்நாட்டில் நடந்த ஃப்ளட்டு. அந்த ஃப்ளட்டு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ்க்கு அது பியாண்ட் தட், அவங்களோட கண்ட்ரோல். இப்போ ஃப்ளட்டு, டெரரிஸ்ட் அட்டாக், நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர், அதுக்கப்புறம் அத்து வைக்க, இந்த மாதிரி எது வந்தாலுமே ஒரு படிக்கு மேல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தாண்டி போச்சுன்னா டிஃபென்ஸ் சர்வீசஸ் கொடுத்துருவாங்க. அதனாலதான் எங்களோட டெஸ்டிங் வேற மாதிரி, அவங்களோட டெஸ்டிங் வேற மாதிரி. ஏன் வந்து எங்களுக்கும் அந்த நாலேஜ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா, இல்ல கேட்கறது இல்லை அப்படின்னா, எங்களுக்கு வந்து அதுக்கு மேல ஒரு சில விஷயங்கள் வேணும். எங்களை கூப்பிடுறதே எமர்ஜென்சியில தான். எமர்ஜென்சியில எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு நாலேஜோட ஆக்ஷன் தான் தேவை. ஆக்ஷன் தேவைன்றதுனால ஆளுமை திறன் செக் பண்றேன். ஒரு ப்ரெஷர்ல, ஒரு ஸ்ட்ரெஸ்ல நான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஒரு 100-200 சோல்ஜர்ஸ் நான் கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல இறக்கி நான் வந்து வேலை பார்க்கணும். அந்த நேரத்தில் நான் கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். இல்லைன்னா நாங்களே திருப்பி வர மாட்டோம். உங்களை காப்பாற்றுறது அடுத்தது, நாங்களே திருப்பி வர மாட்டோம். ஸோ அது மாதிரி எங்களோட ரிக்குவயர்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபுல்லாகவே பர்சனாலிட்டி டெஸ்டிங் தான். சிவில் சர்வீசஸ்க்கு வேற நாலேஜ் டெஸ்டிங். ஏன்னா அவங்க வந்து பீஸ்ஃபுல் டைம்ஸில் அவங்க டெசிஷன் எடுக்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இருந்தால் தான் அவங்க எந்த கான்ஸ்டிடியூஷன் படி என்னென்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாகும். ரைட். நவ் தி அதர் பாயிண்ட் இஸ், இங்க பே வைஸ் பாத்தீங்கன்னா கூட எங்களுக்கு வந்து பே வந்து சிவில் சர்வீசஸோட ஒரு படி அதிகமா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த மிலிட்டரி சர்வீஸ் பேனு ஒன்று வரும், அது வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த ஈக்குவலிங் கிரேட்ல, ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து ஏஎஸ்பி ஐபிஎஸ்ல அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், இங்க லெப்டினன்ட். இந்த ஈக்குவலிங் கிரேட்ல நீங்க பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் எப்பவுமே அதிகமா இருக்கும். லைக் வைஸ், பட் எங்க ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்லோ ஆயிடும். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க சீக்கிரமா ஐஜி ஆயிடுவாங்க, நாங்க கர்னல் ஆகிறதுக்குள்ள ரொம்ப வருஷம் ஆயிடும். ஏன்னா அந்த ப்ரொமோஷன்ஸ் எங்களுக்கு நிறைய ரேங்க்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப கம்மி ரேங்க். எஸ்பி, ஏஎஸ்பி கடுத்து டைரக்ட் ஐ திங்க் எஸ்பி, அப்புறம் எஸ்எஸ்பி, அப்புறம் டிஐஜி, ஐஜின்னு போயிடும். எங்களுக்கு லெப்டினன்ட் கேப்டன் மேஜர், லெப்டினன்ட் கர்னல், கர்னல் பிரிகேடியர் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு, டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ தட் ஸ்மால் வீடியோ யூ கேன் ப்ளே. ஒரு சின்ன வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்க என்ன யாரு, ரெண்டாவது சிவில் சர்வீஸும் டிஃபென்ஸ் சர்வீஸும் எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அவருடைய ரெஸ்கியூ டீமோட வர்க் பண்ண எக்ஸ் கர்னல் மிஸ்டர் ஈசன தான் நம்ம வந்து சந்திக்க போறோம். சோ கேன் வி கிவ் ஹிம் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் வெல்கம். டைவிங் முடிச்சிருக்கேன், டீப் சி டைவிங்.
ஸோ இங்க வந்து 40 அடி இருந்திருக்கு தண்ணி, முடிச்சூர் ஏரியால 40 அடி இருக்கு. ஸோ அந்த 40 அடி தண்ணி இருக்கு, அதுலயும் நிறைய வாட்டர் கரண்ட் வேற, நிறைய கேஷுவலிட்டிஸ் ஆயிடுச்சு நாங்க வரதுக்குள்ள. ஸோ அதனால உடனே ரஷ் பண்ணி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் 3 டைவர்ஸ் கூட்டிட்டு வந்தேன். அந்த 3 டைவர்ஸ் அண்ட் மொத்த டீம்ல 13 பேர் காமிக்கிறேன். அந்த 13 பேர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதுல ஆஃப் டியூட்டி வந்திருக்காங்க. ஆஃப் டியூட்டி அவங்க எல்லாம் ஆஃப் டியூட்டி வந்து இந்த சர்வீஸ் முடிச்சு கொடுத்தாங்க. 250 பேர் காப்பாத்தணும், அப்புறம் அதுல 6 பிரெக்னன்ட் லேடிஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் நான் சும்மா ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இந்த 4 விஷயங்கள் தான் மிலிட்டரி. நிறைய பேர் மிலிட்டரினா ஆர்மி நினைச்சிட்டு இருக்காங்க. மிலிட்டரினா ஆர்மி இருக்கு, நேவி இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு. இப்ப கோஸ்ட் கார்டே நாங்க மிலிட்டரி தான் சொல்லுவோம், பேராமிலிட்டரி கிடையாது. காரணம் என்னன்னா அது ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல, சாரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல வருது. ஹோம் மினிஸ்ட்ரியில வரதெல்லாம் பேராமிலிட்டரி போர்சஸ் எல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரியில வந்துடும். இது நாளுமே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல வருது. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பேராமிலிட்டரி. இந்த சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அது வந்து பேராமிலிட்டரி. அவங்களோட மெத்தடே வேற. நிறைய பேர் இது அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, அது வேற. அவங்களோட மெத்தட் ஆஃப் என்ட்ரி வேற. அங்க அங்க ஆஃபீஸர் ஆகணும்னா நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், அது கடைசியில ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். சிவில் சர்வீசஸ் எல்லாமே ஹோம் மினிஸ்ட்ரி, அதுல பாதி ஹோம் மினிஸ்ட்ரி, மத்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எல்லாம் வேற இது மினிஸ்ட்ரியில வரும். பட் மெயின் டிஃபரன்ஸ் இங்க இருக்கு. ஸோ இங்க இந்த 4 கோர்சஸ், முதல் 4 கோர்சஸ்க்கு கம்ப்ளீட்டா இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறாங்கன்னா பர்சனாலிட்டி. 90% பர்சனாலிட்டி, கோஸ்ட் கார்டில் 80% பர்சனாலிட்டி. 10% தான் நாலேஜ் கொடுக்குறாங்க, 10-20% தான் நாலேஜ் கொடுக்குறாங்க. பட் அப்படியே கீழே வாங்க சிவில் சர்வீசஸ்ல பாருங்க, 20% தான் பர்சனாலிட்டி காமிக்கும். ஏன்னா 20% ஏன் சொல்றேன்னா, அந்த 45 நிமிஷம் இன்டர்வியூல மட்டும் தான் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்றாங்க, அந்த பையன் வந்து எந்த மாதிரி ஒரு ஆளுமை திறன் இருக்கு அப்படிங்கிறது. மற்ற நேரம்லாம் கம்ப்ளீட்டா நாலேஜ் டெஸ்ட் தான். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். மற்ற சர்வீசஸும் சும்மா நான் ஒரு கம்பாரிசன் போட்டிருக்கேன், அது ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் பண்ணணும்னா சிவில் அண்ட் மிலிட்டரி தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், அந்த வீடியோ பேர். இப்போ இந்தியன் ஆர்மி நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ என்னன்னா இந்தியன் ஆர்மி அவங்களோட அபிஷியல் ட்ரெய்லர், அவங்க என்ன சொல்றாங்க, ப்ரமோஷன் வீடியோ நிறைய இருக்கு இந்த மாதிரி. இது வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ண வீடியோ. அப்போ அவங்க ஆர்மி கேரியர்னா என்னன்னு சொல்றாங்க நீங்களே பாருங்க. I'm a doctor, but my stethoscope comes with a parachute. I want to save a life. Jumping helicopters, climbing mountains, dangling mid-air, anything. Do I get scared? Not really. And it's the biggest logistics operator. It is India's first cellular enterprise. India's finest hospital group. Oh, and before we forget, India's largest network of educational institutions. One of the 10 largest employers in the world. Over 1.2 million colleagues. More than 20 diverse career disciplines. Which organization wants you to jump off a plane with a stethoscope? Wants you to build bridges where there are no roads? Safeguard sovereignty with the smallest spanner and the largest guns. Which firm lets you play at work? Gets you a 55 crore car to drive and makes you CEO on day one. Which employer takes care of you for life, educates your children, educates you? Who wants to put the world at your feet? Get all this all the way here. Has offices here, 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 and here. Who encourages you to do this, this, and this? Teaches you the value of life, respect, honor, and pride. Which organization wants you to be everything you want to be? We do. We're India's most exciting workplace, and we are making you an offer. The Indian Army. Live a life less ordinary. So, this is Indian Army's official video. அவங்க என்ன சொல்றாங்க, வெல்கம் டு இந்தியன் ஆர்மி, லிவ் அ லைஃப் லெஸ் ஆர்டினரி. ஏன்னா அதில் அந்த வீடியோல எல்லாம் காமிச்சிட்டாங்க, அவங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட லைஃப்ல என்னென்ன இருக்குன்னு, என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ரெக்ரியேஷன் என்ன, ஹாபீஸ் என்ன இருக்கலாம், என்ன கைண்ட் ஆஃப் யூனோ அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம், அவங்க கரியர் எப்படி இருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த வீடியோல பார்த்ததெல்லாம் டெக்னாலஜி தான். நீங்க ட்ரோன்ஸ் காமிச்சாங்க, டேங்க்ஸ் காமிச்சாங்க, அண்ட் ஆர்மி எந்த நிலைமையில இருக்கு, எந்த ஸ்டேஜில் இருக்கு நம்ம ஆர்மின்றதும் காமிச்சாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் 10 லார்ஜஸ்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ நம்ம வந்து சிடிஎஸ் பெரிய பெரிய கம்பெனிஸை பற்றி பேசுகிறப்போ நம்ம இதுதான் சொல்கிறோம்,
அவங்களே வந்து அதான் சொல்றாங்க, வி ஆர் த செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர், தேர்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர். பட் வி மஸ்ட் ஆல்சோ நோ தட் இந்தியன் ஆர்மி இஸ் இன் த வேர்ல்ட், வேர்ல்ட் இட் செல்ஃப் இட் இஸ் இன் த 10th பிளேஸ் அமௌங் த 10th. ஒன்னு. ரெண்டாவது, இந்தியன் ஆர்மி நடத்துற எல்லாமே வந்து இந்தியாலேயே வந்து டாப். அவங்க நெட்ஒர்க் ஆஃப் ஸ்கூல்ஸ் இந்தியாலேயே டாப், எல்லாமே லார்ஜஸ்ட் நெட்ஒர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நிறைய பேர் எய்ம்ஸ் தெரியும் உங்களுக்கு, பட் ஆனா சில கேசஸ் எல்லாம் எய்ம்ஸ்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா எங்களோட ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு வருவாங்க. ஆர் அண்ட் ஆர் சொல்லிட்டு ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, தட் இஸ் கம்ப்ளீட்லி பை இந்தியன் ஆர்மி. அங்க இருக்க டாக்டர்ஸ்க்கு இருக்க ஸ்பெஷலைசேஷன் எங்க யாருக்குமே கிடையாது. இந்த டாக்டர்ஸ்லாம் யாருன்னா யூனிஃபார்ம் போட்ட டாக்டர்ஸ் தான். அங்க சி இப்போ அந்த ஆர் அண்ட் ஆர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடந்தீங்கன்னா அந்த ஜூனியர் மோஸ்ட் டாக்டரே ஒரு கர்னலா இருப்பாரு, சீனியர் மோஸ்ட் வந்து லெப்டினன்ட் ஜெனரல். அவர் அங்க டைரக்டர் ஜெனரல்லாம் அங்கதான் உட்காந்துருப்பாங்க சில சமயம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு உள்ளே. ஸோ டாக்டர்ஸ்க்கே நீங்க வந்து இவங்க எல்லாம் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சு ஆர்ம் போர்சஸ் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் முடிச்சவங்க, முடிச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இருக்கு, நான் அது அப்புறம் அப்படியே வரும்போது சொல்றேன். ஸோ நான் பிளஸ் டூ முடிச்சோடனே நான் போலான்னு சொல்றேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி ஆஃபீஸர் ஆளான் சிப்பாய் ஆளான்றது நான் பேச போறது இல்லை. அது நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை. டென்த் அண்ட் டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்க நிறைய பேர் சிப்பாயா போகலாம். அதுக்கு வெறும் ஹைட்டு, பிசிக்கல், அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் டெஸ்ட், இவ்வளவுதான் இருக்கு. அந்த ரிட்டன் டெஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. டென்த் டுவெல்த் பையன் வந்து அவங்க லெவல்ல இருக்கக்கூடிய புக்ஸை படிச்சானாவே போதும், அந்த ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். மற்றதெல்லாம் பிசிக்கல் தான். பிசிக்கல்ல ரன்னிங் இருக்கு, புல் அப்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் இருக்குது அவங்களுக்கு. புஷ் அப்ஸ் இல்லைன்னா வைப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, இவ்வளவுதான் இருக்கு அவங்களுக்கு. இல்லை லாங் ஜம்ப் வச்சாலும் வைப்பாங்க. ஸோ இது வந்து பாஸ் பண்றது ஈஸி. இதுக்கு நம்ம நிறைய பசங்களை என்கரேஜ் பண்ணலாம். பட் ஆனா மெயினா நம்ம வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இல்லைன்னா பிளஸ் டூ நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு அவன் அடுத்து வந்து சிப்பாயா போகணுமா இல்ல ஆஃபீஸரா போகணுமான்ற பசங்களுக்கு நம்ம இதை டைரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு, சிவில் சர்வீஸ்ல டிகிரி முடிக்காம ஆஃபீஸர் ஆக முடியாது. ஆனா இதுல எப்படி பிளஸ் டூக்கு அப்புறம் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டிகிரி அவங்க கொடுக்குறாங்க. சிம்பிள். நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்படி சார் பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க அப்படியே ஆஃபீஸர் ஆவீங்களா அப்படின்னா, அப்படியே ஆஃபீஸர் ஆக முடியாது. டிகிரி அவங்களே கொடுத்து அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஆகலாம். என்னென்ன டிகிரி கொடுக்குறாங்க? நாலு டிகிரி கொடுக்குறாங்க. நாலு அகாடமிஸ் இருக்கு. ஒன்னா வர நானு, ஃபர்ஸ்ட் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இதுதான் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பழைய அகாடமி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கொடுக்குறாங்க, டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் சொல்லிட்டு. இப்ப பிஇயும் கொடுக்குறாங்க, ரெண்டு டிகிரியும் கொடுக்குறாங்க, பிஇயும் கொடுக்குறாங்க, பிஎஸ்சியும் கொடுக்குறாங்க. இது வந்து புனேல இருக்கு. இதுக்கு வந்து பாய்ஸ்க்கு மட்டும்தான். இதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கு, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கு. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பசங்க பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், சமச்சீர் படிக்கிறவங்க பசங்க. பட் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, எதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ண. இப்போ எப்படி நம்ம பசங்க நீட் எழுத சொல்றோம் படிச்சு தான் ஆகணும், அதனால அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாங்க. என்டிஏ எக்ஸாம் சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும் பார்த்தாது. கடைசியில இந்த ஆறுமை திறன் டெஸ்ட் இருக்கு, அந்த எக்ஸாம் பாஸ் பண்றவங்க தான் இந்த எஸ்எஸ்பிக்கு அனுப்புவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு பேரு எஸ்எஸ்பி, சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு. நாங்க எல்லாமே சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸர் ஆகும். அதுல தான் நான் வந்து மூணு முறை பாஸ் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ இந்த டெஸ்ட் கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். So, written test followed by SSP, Services Selection Board. Next, girls. இது நிறைய பேருக்கு தெரியாது. மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு, MNS. இது இது ஏன் காமிக்கிறேன், நிறைய போய் எங்கேயாவது ஸ்கூலில் சொன்னேன்னா அந்த பொண்ணுங்க வந்து கேட்பாங்க, சார் நர்ஸுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கல சார் அப்படிங்குவாங்க. இது நர்ஸ் கிடையாது, நர்சிங் ஆஃபீஸர். நர்சிங் ஆஃபீஸர்னா அவங்களும் வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், எங்களை மாதிரி லெப்டினன்ட், கேப்டன், மேஜர்னு அவங்களுக்கு ரேங்க் இருக்கு. ஆஃபீஸர் ஈக்குவலன்ட்டு. இவங்களுக்கு கீழே நிறைய நர்சிங் அசிஸ்டன்ஸ் வருவாங்க. ஸோ இது வந்து எந்த விதத்துலையுமே வந்து குறைஞ்ச வேலையே கிடையாது, நர்சிங் ஆஃபீஸர்ஸாக போகலாம். அண்ட் இது ஏன் வந்து நாங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, பயாலஜி குரூப் படிக்கிற பொண்ணுங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி, கஷ்டம் கிடையாது. இப்போ இந்த அப்ளிகேஷனே முடிஞ்சது, இந்த வருஷம் ப்ளஸ் டூ எழுதுகிற பொண்ணுங்களுக்கு ஏற்கனவே அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. போன மாதம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதம் சாரி இந்த மாதம் பிகினிங்கில் க்ளோஸ் ஆச்சு. இதே மாதிரி வருஷம் வருஷம் வரும், அதை நீங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணி பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் கொடுப்பாங்க. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சோன்னா அங்கேயே ஆஃபீஸர் ஆகலாம். எல்லாமே ஆன்லைன் சார், எல்லாமே நியூஸ் பேப்பர்லையும் வரும் சார். ஆனால் இப்போலாம் நியூஸ் பேப்பரில் என்னன்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இந்த வெப்சைட்டில் போய் ரெஃபர் பண்ணுங்க, எங்கள் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ரிலீஸ்ட் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ், எல்லாமே இங்கிலீஷ் தான், பைலிங்குவல் கிடையாது. ஏன்னா இது ஆபீசர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் தான் சார், ஹிந்தி கிடையாது. ஹிந்தி கிடையாது, நிறைய பேர் பைலிங்குவல்னா ஹிந்தி தான் செகண்ட் ஆப்ஷன் டிஃபென்ஸ்ல, தமிழ்லாம் வராது. பட் ஆனா ஆபீசர் செலெக்ஷனுக்கு ஒன்லி இங்கிலீஷ். இப்ப எனக்கு எல்லாம் ஹிந்தி தெரியாது, தெரிஞ்சு அங்க போய் கத்துக்கிட்டது வந்து அங்கதான்.
நான் வந்து ஏன்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் நாங்கள் எல்லாமே பேசி எழுதினது எல்லாமே. அண்ட் இது ஆஃபிஷியல் லாங்குவேஜே வந்து எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான். ஆஃபீஸர் டு ஆஃபீஸர் வந்து இங்கிலீஷ் தான், ஆஃபீஸர் டு ஜவான் தான் ஹிந்தி. பட் இப்போ அதுவும் வந்து கம்மி ஆகிட்டே வருது, ஏன்னா ஜவான்ஸ் எல்லாம் அதிகமாக படிச்சுட்டாங்க. சிப்பாயெல்லாம் நீங்கள் இப்போ பாருங்க, பிஇ படித்த பசங்க தான் நேத்தெல்லாம் அங்கே போயிருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்போ நான் இங்கிலீஷில் பேசினா புரிஞ்சுக்குவாங்க அவங்க. சில சமயம் நான் ஹிந்தியில் பேசினா எனக்கு இங்கிலீஷில் ரிப்ளை கொடுக்குறாங்க நிறைய பேர். ஸோ இட் இஸ் ஓகே, நல்லது தான், நல்ல விஷயம் தான். ஆம்போசிஸ் மெடிக்கல் காலேஜ் மூணாவது, இது வந்து எம்பிபிஎஸ். இது எப்படி பிஎஸ்சி நர்சி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆர்மி ஆர்மியில் நேவி ஏர்ஃபோர்ஸில் டாக்டர் ஆகணும்னா இந்த காலேஜுக்கு போகலாம், ஆம்போசிஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த எக்ஸாமும் நீட் எக்ஸாம் தான், நீட் எக்ஸாம் எழுதுனா போதும். நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணும், ஆனால் நீட் எக்ஸாமில் டாப் ஆர்டரில் வரணும். எய்ம்ஸ்க்கு அடுத்து இது, எய்ம்ஸ்க்கு அடுத்து மெரிட் வரவங்க ஏஎஃப்எம்சி போகலாம். சில பேர் எய்ம்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க ஆனால் சர்வீசஸ் மிலிட்ரி சர்வீஸ் ஜாயின் பண்ணுன்றிருக்கா ஏஎஃப்எம்சி போவாங்க. ஆனால் கஷ்டம், அதனால தான் நான் வந்து இதை நான் அதிகமாக என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கும் எதுவுமே வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் பாஸ் பண்ணலாம். குறைஞ்சது ரெண்டு வருஷம் ப்ரிப்பரேஷன் பண்ணும், சைட் பை சைட் நம்ம ஃபர்ஸ்ட் டூ சப்ஜெக்ட்ஸோடு சேர்த்து இதையும் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணலாம். பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் படித்த பசங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் போர்ட் படித்த பசங்க. ஸோ இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. லாஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஆப்ஷன், டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். பியூட்டிஃபுல் ஆப்ஷன் இது, இதுதான் நான் மெயினாக நிறைய பேருக்கு சொல்லணுன்ட்டு இருக்கா வந்திருக்கேன். இதுக்கு வந்து ஆர்மி டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம், டிஇஎஸ் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். ஓகே, இது நான் வரேன் அடுத்து. இதில் பாருங்க இந்த ஹைலைட்டை பாருங்க, நம்பர் ஃபோர் இதுலேயே இருக்கு, நோ ரிட்டன் டெஸ்ட் ஆர்மிக்கு. இது ஆக்சுவலாக ஆர்மி நேவி ரெண்டுக்குமே ரிட்டன் டெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. இந்த வருஷம் வந்து நேவி ஜேஇஇ கொண்டு வந்துட்டாங்க, அன்பார்ச்சுனேட் அது. பட் ஆனால் ஜேஇயில் கூட நீங்கள் டாப்பராக இருக்க வேண்டாம், ஜேஇ பாஸ் பண்ணால் போதும் தான் அவங்க சொல்கிறாங்க. ஜேஇ ஆனால் எழுதணும். இந்த வருஷம் நேவி மட்டும் ஜேஇ கொண்டுருக்காங்க, ஆர்மி இந்த வருஷமும் ரிட்டன் டெஸ்ட் கிடையாது, நோ ரிட்டன் டெஸ்ட், டைரெக்டாக எஸ்எஸ்பி, டைரெக்டாக இன்டர்வியூ, ஆளுமைத்திறன் டெஸ்ட். ஸோ நான் சொல்கிறேன் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுதான் ஹைலைட்டு, இந்த டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமோட ஹைலைட்டு. இது வந்து பாய்ஸ்க்கு மட்டும்தான், சாரி கேர்ள்ஸ்க்கு கிடையாது. இது இப்போ ஒரு 17 வருஷமாக இருக்கு, 17 இயர்ஸாக தான் இருக்கு. 2000 ஆரம்பிச்சாங்க, 2001 அந்த டைமில் ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, அங்கே பிடெக் கொடுக்குறாங்க. இப்போ நான் எதுக்கு அந்த முன்னாடி வீடியோ காமிச்சேன்னா, நீங்கள் டெக்னாலஜி தான் பார்த்தீங்க ஆர்மியில், இந்த டெக்னாலஜியெலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆர்மி என்ன சொல்கிறாங்க, வெளியில் எங்களை மாதிரி பிஇ படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து அவ்வளோ எங்களுக்கு வந்து பேசிக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, ஆர்மிக்கு என்ன டெக்னாலஜி தேவையோ அது எங்களுக்கு தெரியாது, அங்கே போய் ஒரு ஃபர்தராக பிஜி பண்ணுறோம் நாங்கள். அப்போ அவங்களே யூஜி கொடுத்து ஆர்மி டெக்னாலஜியை கற்றுக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அங்கே 4 பிஇ பண்ண ஒரு பையன் அப்படின்னா அவன் டைரெக்டாக வந்து நாளைக்கு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணலாம், அதுக்காக தான் அவங்களே கொடுக்குறாங்க. படிக்கும்போது அப் டு 5 lakhs, இது வந்து நான் வந்து டோட்டலாக சொல்கிறேன், 4 சேர்த்து ஸ்டைபண்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 5 lakhs பக்கம் வருதாமா பசங்களுக்கு, அவங்க வாங்கினவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது நோ ரிட்டன் டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. பட் இது வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இந்தியன் ஆர்மி, நேவிக்கு வந்து ஜேஇ இருக்குது, ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. இந்த வருஷம் கொண்டு வந்துட்டாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் சேலரி இப்போ 7th பே ஸ்கேல் படி 65,000 to 83,000 அவங்களே வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குற அமௌண்ட் தான் காஸ்ட் டு கம்பெனி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 21 வயசு பையன் ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குறான், கவர்மெண்ட் சேலரி 83,000 பக்கம் வருதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐஏஎஸ் ரேங்க்குக்கு ஈக்குவல் ஒரு பெரிய பதவி, இந்த ப்ரெஸ்டீஜ், ஸ்டேட்டஸ், அதுக்கெல்லாம் இல்லாமல் சம்பளமும் வந்து குறைச்சலும் கிடையாது. இந்த சம்பளம்லாம் இன்றைக்கி யாருமே கொடுக்குறது கிடையாது. அண்ட் பென்ஷனபிள் சர்வீஸ், டிஃபென்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி பென்ஷனபிள் சர்வீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 20 சர்வீஸ் பண்ணால் அதுக்கப்புறம் பென்ஷன் வரும் லைஃப் லாங். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஈக்குவலன் 20 சர்வீஸ் பண்ணணும். இது வந்து நிறைய பேர் அந்த பிஇ வாங்கிட்டு சார் நான் வெளில வந்துடலாமா சார் ஒரு 5 கழிச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க, அப்படிலாம் பண்ண முடியாது. 20 அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பிஇ எல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. இதில் எந்த படிப்புமே நீங்கள் காசு கட்ட வேண்டாம், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கட்டும், ஒன்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைடில் எந்த செலவுமே கிடையாது, எல்லா செலவும் கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க, அதுக்கு இல்லாமல் ஸ்டைஃபண்ட் வரை கொடுப்பாங்க. 5 தான் சார், 5 தான் சார். எம்பிபிஎஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கேப்டன் எல்லாமே, அது வந்து சார் பர்மனன்ட் கமிஷன், ஏஎஃப்எம்சியில் படித்தா பர்மனன்ட் கமிஷன், டைரக்ட் என்ட்ரி போனால் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ பர்மனன்ட் கமிஷன், பர்மனன்ட் கமிஷனில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, நம்ம இன்னைக்கு வந்து பென்ஷன் வாங்குறவங்க 20 முடிச்சுட்டு என்னோட போஸ்ட் மேட்ச் இப்போ ஃபுல் கர்னல்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து அப்ராக்சிமேட்லி தே ஆர் ட்ராயிங் அரௌண்ட் 60-70,000 வீட்டில் உட்காந்து. ஆமாம் ஆமாம்,
20 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். அதனால தான் அவங்க 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இது பட் இது ஒரே ஒரு இன்னைக்கு இருக்க ஒரே ஒரு இது வந்து நெகட்டிவிட்டி. ஒன்லி ஃபார் பாய்ஸ், கேர்ள்ஸ்க்கு இந்த கோர்ஸ் கிடையாது. டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்மி நேவி மட்டும்தான் இருக்கு இதுல, ஏர்ஃபோர்ஸ்க்கு கிடையாது. ஏர்ஃபோர்ஸ்க்கு கிடையாது, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த ஸ்கீம் என்டர் பண்ணிக்கோங்க. ரைட். நோ, எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க ஆர்மியில? நான் சொன்னேன் என்ட்ரன்ஸ் கிடையாதுன்னு. எதை பேஸ் பண்ணினா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல கட் ஆஃப் வந்து 80% மேல இருக்கணும். 80% அதாவது 160 மேல. பட் 160 கூட இப்பெல்லாம் வந்து கால் லெட்டர் வர்றது கிடையாது. 170 இருந்தா சேஃப், கால் லெட்டர் வருது. 170 மேல இருந்ததுன்னா 3 அக்ரிகேட் கட் ஆஃப் சொல்றீங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் வந்து 170 மேல இருந்தா கண்டிப்பா கால் லெட்டர் வரும். 16.5 வயசு வந்து 19.5 வயசு வரைக்கும், 16.5 டு 19.5 இயர்ஸ் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த பையன் ஒரு தடவை அந்த கட் ஆஃப் வாங்கிட்டானா, அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வரும் ஆர்மி மட்டும். ஆர்மி 2 நேவி 2. அப்ப யோசிச்சு பாருங்க, 16.5 டு 19.5 இவன் காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு அவன் அங்க படிச்சுக்கிட்டே வந்து ஒரு 6 தடவை போடும். எங்க பசங்க போயிருக்காங்க, 6 அட்டம்ப்ட்லாம் அடிச்சிருக்காங்க. கிளியர் பண்ணாமையும் இருக்காங்க. 2வது அட்டம்ப்ட்ல 3வது அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க. 1st அட்டம்ப்ட்ல அடிச்ச பையனும் இருக்கான். ஸோ இட் இஸ் அப் டு தெம். பட் ஆனா ஒரு பையன் முடிவு பண்ணிட்டா நான் தெளிவா இதுல ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னா 6 முறை 5 முறை 6 முறை போகலாம். 16 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும், அது வரைக்கும் ஏதோ ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கலாம். அதுல இருந்து டிஸ்கண்டினியூ போறது பண்ணிட்டு போறது நியாயமா? சில பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், நான் ஏன் சார் வந்து இதை இதுக்காக போகணும் அப்படின்னா, நார்த் இந்தியாவில் ஐஐடில இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போவோம். நார்த் இந்தியாவில் நான் ஒரு கோச் பண்ணியிருக்கேன், ஒரு பையனை, ராகுல்னு பேரு, என்னோட சேலரோட பையன். அவங்க அப்பா தான் அனுப்பிச்சு வச்சாரு, சார் என் பையன் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. எனக்கு அது வரைக்கும் தெரியாது, நானே வந்து அப்புறம் ஷாக் ஆயிட்டேன். இந்த பையன் 2 அட்டம் அடிச்சு ஃபெயில் ஆகிட்டு வந்தான் என்கிட்ட. சரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஐஐடியில படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னா. சரி அப்புறம் ஏன்டா இது போற சார், என்ன சார் நீங்களே எப்படி கேக்குறீங்க அப்படின்னா, நமக்கு தான் இந்த வேல்யூ தெரியல. நார்த்ல வந்து ஐஐடி விட்டுட்டு இதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இதுல போயிட்டாங்க அப்படின்னா அதிகாரி, அங்க ஐஐடியில படிச்சாலும் அவங்க அதிகாரி ஆக முடியாது. அதுதான் அவங்க அப்படி பாக்குறாங்க. நெக்ஸ்ட். சோ இது வரைக்கும் கிளியர் பண்ண பையன், இந்த பையன் வந்து ஆர்மிக்கு போயிருக்கான். இவன் வயசு வந்து இப்போ 17.5 வயசு. நித்தின்னு பேரு. கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், பர்க் ஸ்கூல், பர்க் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கான். சைலேந்திர பாபு சார் வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு. ஏன்னா ஆர்மிக்கு அவர் ஒரு ஃபேன், பெரிய ஃபேன். ஸோ அவர் என்கரேஜ் பண்றப்ப இந்த பையனை பாக்குறப்ப சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இவன் ஹைட்டு வெயிட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்க. இவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு ஃபிட் ஆன மாதிரி இருக்கானா? இல்லை இல்லை. காரணம் என்னன்னா அதை அவங்க பாக்குறது இல்லை, சிப்பாய்க்கு மட்டும்தான் பாக்குறேன். ஆபீசருக்கு என்ன தேவை நோட் பண்ணிக்கோங்க, 150 சென்டிமீட்டர் இருந்தா போதும். பசங்க வந்து பாய்ஸ் வந்து 153, கேர்ள்ஸ் 150, பிளஸ் டூ முடிக்கிறப்போ இவ்வளவு இருந்தா போதும் ஹைட்டு. ஏன்னா அவங்க ஹைட்டை வச்சு ஒரு மனுஷன் அதிகாரி ஆக முடியாது அப்படின்னு தெளிவா இருக்காங்க. இன்னொரு ஃபீச்சர் நான் சொல்றேன், செஸ்ட் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் பயப்படுத்துவாங்க. என்னப்பா உனக்கு செஸ்ட் இல்ல, அது இல்லைன்னு, அதெல்லாம் அவங்க பாக்குறது இல்ல. சிப்பாய்க்கு தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆபீசருக்கு பேசிக் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருந்தா போதும். அவங்களுக்கு வந்து மென்டல் ஃபிட்னஸ் தான், இந்த 5 நாள் இருக்கக்கூடிய அவனோட டஃப்னஸ், அதுதான் அவங்களுக்கு தேவை. இந்த பையன் நீங்க இப்ப இப்படி இருக்கான், நானே நம்பல. இவன் பேச்சுல ஆக்சுவலா 180 பேர், ஆனா 90 பேர் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க இந்தியால இருந்து. தமிழ்நாட்டில இருந்து போன அந்த 90 பேர்ல இவன் ஒருத்தன் தான். அந்த 90 பேர்ல 7 பேர் ஏற்கனவே சிப்பாயா இருந்து ட்ரை பண்ணி ஆஃபீஸர்ஸ் ஆனவங்க. ஸோ ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்து சர்வீஸ் என்ட்ரியில வந்தவங்க அவங்க. இவங்க 90 பேர்ல இவன் தான் ஆல் இண்டியா டாப்பர், ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி காயால் நித்தின். ஸோ அவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க அப்பான நம்பவே இல்லை, என்ன சார் என் பையன் வந்து காலில் எழுப்பிவிட எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு. எங்க எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி இருக்காங்க. ஸோ நம்ம பசங்ககிட்ட அந்த ஸ்டப் இருக்கு, அனுப்பலாம் நம்ம. நெக்ஸ்ட். ஸோ எஸ், டெக்னிக்கல் என்ட்ரி மட்டும் பாய்ஸ்க்கு. ஆமாம், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வரல மேம். பிகாஸ் கேர்ள்ஸ்க்குன்னு எந்த அகாடமி ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வரணும். ஸோ இப்போதைக்கு இது இல்லை. இப்போதைக்கு வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு கேர்ள்ஸ் போகிறாங்க. கேர்ள்ஸ் வந்து கிராஜுவேட் முடிச்சுட்டு போனான், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனான், அங்கே படிக்கிற மாதிரி கேர்ள்ஸ்க்கு இன்னும் கொண்டு வரல. வந்துடும், கூடிய சீக்கிரம் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் பார்க்கலாம். இந்த பையன் இன்னும் நான் முன்னாடி காமிச்ச பையன் தான் இவன் நிதின். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி போட்டிருக்காங்க ஆர்மியில், கண்ணாடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல் மித்து. ஸோ கண்ணாடி கண்டிப்பாக போடலாம். நான் ஆக்சுவலாக லென்ஸ் மாட்டியிருக்கேன். நான் காலேஜ் படிச்சுட்டு போனப்போ கண்ணாடி மாட்டியிருந்தேன். அங்கே உட்காந்துருக்காரு ஒரு சைலண்டாக அந்த லேப்டாப் அப்ளை பண்ணிவிட்டு,
அவர் கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் யாருன்னு நான் சொல்றேன். ஸோ கண்ணாடி வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா அப் டு 3.5 இருக்கலாம், மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கண்ணாடி போட்டிருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் கூட நிறைய வழிகள் இருக்கு அந்த பவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஆப்ரேஷன் இல்லாமல் லாசிக்லையும் பண்ணலாம், பட் லாசிக் இல்லாமல் நிறைய வழிகள் இருக்கு. ஆயுர்வேதிக் முறைகளில் கூட பண்ணிட்டு பசங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதனால சொல்கிறேன். ஸோ அதனால அந்த கண்ணாடியை பற்றி வருத்தப்பட வேண்டாம். ரெண்டாவது, இந்த பையன் ஒரு முக்கியமான சபிதா மேம் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இன்வைட் பண்ணி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பேச சொல்லியிருந்தாங்க இந்த வழிகாட்டு. அப்போ கோயம்புத்தூரில் நடந்த ப்ரோக்ராமில் டிஃபென்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் டிஃபென்ஸ்க்கு நம்ம ஊரில் எப்படி ரிசப்ஷன். ஸோ மற்ற எல்லாம் ஐடி வேலைக்கு அதுக்கெல்லாம் கூப்பிட்டப்போ ஒரு அந்த இதே ஹாலே நிரம்பி வழிஞ்சுது. டிஃபென்ஸுக்கு வந்து 10 பேர் வந்திருந்தாங்க. ஹால் ஆனால் பெருசு, டபுள் சைஸு, 10 பேர் தான் வந்துட்டாங்க. 2000 பேர் உட்கார வேண்டிய ஹாலில் 10 பேர் வந்திருந்தாங்க. அப்போ நான் போனோன்னு என்ன கூப்பிட்டு மேடையில் உட்கார சொன்னாங்க. நான் வந்து சார் எங்கே ஆடியன்ஸ்ன்னு கேட்டேன், இந்த 10 பேர் தான் அப்படின்னாங்க. அப்படியே ஒரு சர்க்கிளாக போடுங்க, கீழே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வட்ட மெச்சமான மாதிரி கீழே போட்டு உட்காந்து பேசுங்க அப்படின்னோடனே அந்த 10 பேரில் ஒருத்தர் யாருன்னா ஒரு பிரின்சிபல் தேவராசுன்னு சொல்லிட்டு பேரூர் ஆதீனம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூரில், அதில் ஹெட்மாஸ்டர் இருக்கார். அவர் வந்து கூப்பிட்டு வந்தார், ஏன்னா அவருக்கு சர்க்குலர் வந்தனால அவர் பையனை கூப்பிட்டு வந்தார். இதுதான் அந்த பையன். இந்த பையன் இப்போ இந்தியன் நேவியில் இருக்கான். இந்த 10 பேரில் 6 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த 6 பேரில் இவர் வந்து தைரியமாக இறங்கினார், இல்லை சார் என் பையன் நான் அனுப்புகிறேன், என் பையனுக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அவன் பேர் நரேந்திர பிரசாத், இந்தியன் நேவியில் அவன் இப்போ பிடெக் படிச்சுட்டு இருக்கான். இன்னும் இப்போ பியூட்டி பாருங்கள், இப்போ இவன் ஆர்மி அவன் நேவி, இவங்க ரெண்டு பேருமே ப்ளஸ் டூ முடித்த பசங்க. 4 வருஷம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்ச பசங்க இன்ஜினியரிங் பண்றவங்க பிஇ டிகிரி வாங்குவாங்க. 4 வருஷம் கழிச்சு இவங்க வந்து ஆஃபீஸர் ஆகிடுவாங்க. ஆமா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லைனா யாராவது வந்து சீஃப் கெஸ்டா வர ஒரு ப்ரோக்ராம்ல அவங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டார் கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் அதோட பியூட்டி. லைஃப் வந்து அவங்களுக்கு 16 வயசுலயே செட்டில்டு ரெண்டு பேர். நெக்ஸ்ட். ஸோ இதுதான் அந்த செலெக்ஷன் சென்டர், நான் சொன்னக்கூடிய அந்த ஆளுமை திறன். இது வந்து அபிஷியல் போட்டோகிராஃப், ஒவ்வொரு பேட்சும் போகிறப்ப செலெக்ஷன் சென்டரில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபு. இதில் நம்ம பையன் அந்த கார்னரில் இருக்கான், நித்தின், சரிங்களா. இந்த செலெக்ஷன் சென்டர் வந்து ஒரு சென்டர் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. கடற்படைக்கு செலெக்ஷன் சென்டர் 2 or 3 இருக்குது, அந்த ஒரு சென்டர் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் வந்து 300 பேர் வருவாங்க ஒரு பேட்சுக்கு. தமிழ்நாட்டிலேருந்து வர பசங்க பார்த்தீங்கன்னா 1 or 2 தான். கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கே தெரியாது அப்படி ஒரு சென்டர் இருக்குன்ட்டு. இதுதான் வந்து யூஸ்வலாக. ஸோ நம்ம ஆளுங்க வந்து ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, போகிறதே இல்லை, செலெக்ஷனுக்கே போகிறதில்லை. ஸோ இவங்க பேட்ச்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர்களை படித்தாவே தெரியும், எல்லா நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர். இந்த இது அத்தனை பேர்லேயும் ஒரே ஒரு பையனை தான் எடுத்தாங்க, அந்த பையன் தான் நம்ம நம்மால் தான் நித்தின் தான் செலக்டானோம். நெக்ஸ்ட். அதே மாதிரி இது நேவியில், இதுதான் கோயம்புத்தூர் நேவல் செலெக்ஷன் செட்டர். அவன் வந்து ஆர்மி நேவி ரெண்டுமே குவாலிஃபை பண்ணான் அவன் பேட்சில். அப்புறம் நேவியில் அவனுக்கு ஒரு சின்ன மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தது, வேணும்னா அப்பீல் பண்ணியிருக்கலாம், இல்லை சார் நான் ஆர்மிக்கே போகிறேன் என்ன வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஏன் சார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீலே போடலாம், ஆர்மிக்கு போயிட்டான் இந்த பையன். நெக்ஸ்ட். இது கலெக்டர் கூட எடுத்த போட்டோ அவன் காலிஃபைனப்போ. அப்போ அர்ச்சனா பட்டினம் கலெக்டராக இருந்தாங்க, அந்த அம்மாவை கேட்டாங்க, சார் இந்த பையன் என்ன திருண்டா இருக்கான் அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த ஆஃபீஸர் எங்கே சார் அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு, இந்த பையன் தான் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், மேடம் அடுத்து எங்கேயாவது கலெக்டராக இருக்கப்போ வெள்ளம் இல்லைன்னா புயல் வந்ததுன்னா இவன் தான் வருவான் பார்த்து அப்படின்னு. நீங்கள் இவங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுக்கணும், ரிக்வஸ்ட் கொடுக்கணும், ஆர்டர் கூட கொடுக்க முடியாது, ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட். ஸோ இந்த பையன் தான் அந்த ஐஐடி விட்டுட்டு வந்த பையன், நான் ட்ரெயின் பண்ண பையன். இது வந்து நேவல் அகாடமியில் எடுத்த போட்டோம். நெக்ஸ்ட். இந்த பையன் இப்போ போன வருஷம் போன பையன், இவன் வந்து அக்ஷய் நாயர்னு பேர், நேஷனல் மாடல் ஸ்கூல் சார் கோயம்புத்தூரில், அந்த ஸ்கூல்லேருந்து போன பையன். இவன் வந்து இப்போ நேவியில் இருக்கான். இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இது ஆர்டர் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட். இது பேப்பரில் வந்தது, இராணுவத்தில் பணியாற்ற தேர்வானவர்கள். இன்னொரு பையன் வந்து பிஇ முடிச்சுட்டு போகிறான், எல்லாமே ஒரே ஃபோரமில் இருக்கோம். நெக்ஸ்ட். இதுதான் அவனுக்கு வந்து ஆர்டர். இந்த ஆர்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா இதோட அருமை தெரியும். இது வந்து ஒரு 17 வயசு பையனுக்கு வர ஆர்டர் பாருங்க, 16 வயசு அவனுக்கு. த சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் இஸ் ப்ளீஸ் டு செலக்ட் யூ ஃபார் ட்ரைனிங் ஆஸ் அ கடட் இன் இந்தியன் நேவல் அகாடமி, இந்தியன் நேவல் கோர்ஸ். கடற்படை தளபதி கொடுக்குறாரு ஆர்டர். அவன் 25 வயசு 30 வயசுல கூட இந்த மாதிரி ஒரு லெட்டர் வாங்குறதுக்கு தவமாக இருக்கிறாங்க. ஆனால் 17 வயசுல ஒரு பையனுக்கு இந்த ஆர்டர் வருதுன்னா அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ தகுதிகள் இருக்குன்னு யோசிப்பாரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ் கிவன் பை நன் அதர் தன் தி சீஃப் ஆஃப் இந்தியன் நேவி பர்சனலா. நெக்ஸ்ட்.
ஸோ நேவி டிஃபென்ஸ்ல இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு, இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு. இதுல டெக்னிக்கல் இருக்கு, நான் டெக்னிக்கல் இருக்கு. இன்ஜினியர் சிக்னல் சிஎம்இ இந்த மூணுலாம் டெக்னிக்கல். இன்ஜினியர்ஸ்ங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி, சிக்னல்ஸுங்கிறது கம்யூனிகேஷன், இஎம்இங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவங்க தான் வந்து ஆர்மியோட வெஹிக்கிள்ஸு அதை ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சர்வீஸ், ஆர்டினன்ஸ், ஆர்ட்லரி, ஆர்மர்ட், இன்ஃபென்ட்ரி இதெல்லாம் ஃபைட்டிங் ஃபோர்ஸஸ். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட ஒன்று இருக்கு, அவங்க தான் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்டர் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் தான். ஏர் டிஃபென்ஸ், இன்டெலிஜென்ஸ், ஏவியேஷன், நர்சிங், மெடிக்கல், டென்டல் கூட தனியாக இருக்கு. இப்போ டென்டல் வந்து டென்டல் படித்தவங்களை தான் எடுக்கிறாங்க, அவங்க டென்டல் கோர்ஸ் கொடுக்கறது இல்லை. டென்டல் படித்தவங்கள அப்ளை பண்ணலாம். அப்புறம் அந்த ஜாக்னு ஒரு பிரான்ச் இருக்கு, ஆமா நேவியில இருக்கு, ஆர்மியில இருக்கு, சாரி அது வரல. இதுல வெட்டினரி கூட இருக்கு, வெட்டினரி இருக்கு, அங்க இருக்க ஹார்சஸ் அதெல்லாம் பாக்குறது வெட்டினரி டாக்டர்ஸ் தான். நேவியில ஜாக்னு இருக்க மாதிரி ஆர்மியில இருக்கு. ஜாக்ங்கிறது எல்லாத்துலயும் இருக்கும், நீங்க பாக்கலாம். ஜாக்ங்கிறது ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல், லா பிரான்ச். ஆர்மி டிஃபென்ஸ் லாயர்ஸ், உங்களுக்கு தெரியும் டிஃபென்ஸ்க்கு தனி போலீஸ், தனி கோர்ட். எங்களை வந்து வெளியில இருக்க கோர்ட்டை வந்து விசாரிக்கவும் முடியாது, போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ தனி லாயர்ஸ், தனி கோர்ட்டு. இந்த லாயர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கோட்டு போட்டுருக்க மாட்டாங்க, அவங்களும் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. கர்னல், மேஜர், கேப்டன் அப்படின்னு. ஜட்ஜும் வந்து ஒரு மேஜர் ஜென்ரலாக இருப்பார். ஸோ எல்லாமே எங்களுக்குள்ள லா படித்தவங்க கூட போகலாம் டிஃபென்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி மற்றதெல்லாம் நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. பட் அதர்வைஸ் இதுதான் பிரான்ச். கடலோர காவல்படையில் டிகிரி முடிச்சு தான் போக முடியும். டிகிரி முடிக்கிறதுல ஃபைனல் இயர்லப்போ அப்ளை பண்ணலாம். டிகிரி எந்த டிகிரி படித்தாலும் அந்த ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரில் கடலோர காவல்படைக்கு அப்ளை பண்ணலாம். முடிச்சோன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இதுலேயும் இந்த பிரான்ச்சஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட், எஸ் சார். ஆமாம், ஓகே சார். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த ஃபைவ் டேஸ் சார், 17 டெஸ்ட் இருக்கு. இந்த 17 டெஸ்ட்டையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப இதாக இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன் அவங்களோட கான்செப்ட் என்னட்டு. இந்த டெஸ்ட் டிசைன் பண்ணது டிஆர்டிஓ. சாதாரண யூபிஎஸ்சி அந்த மாதிரி டிஆர்டிஓன்னு ஒன்று இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் டிசைன் பை இண்டியன் ஆர்மி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பேசிஸில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து அதிகாரிக்கு ஃபிட்டா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு, எந்த ஒரு மனுஷனையும் நம்ம வந்து எப்படி அளவிடலாம் அப்படின்னா, அவன் எப்படி பேசுகிறான், எப்படி யோசிக்கிறான், எப்படி ஆக்ஷனில் இறங்குறான். ஹவு இஸ் தாட்ஸ் ஆர், வேர்ட்ஸ் ஆர், ஆக்ஷன்ஸ் ஆர். ஸோ இந்த மூணு தான் அவங்க பார்க்குறாங்க. தாட்ஸ் எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னா, சைக்காலஜி டெஸ்ட் வச்சு செக் பண்ணுறாங்க. ஸோ இதை செக் பண்ணுறது யார் அப்படின்னா, டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச், அதில் கோர்ஸ் முடித்த டிஆர்டிஓ சைக்காலஜிஸ்ட். அவங்க தான் வந்து இந்த டெஸ்ட் நடத்துறதும் அவங்க தான், அசஸ் பண்ணுறதும் அவங்க தான். ஸோ அது நாலு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பேசுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஜிடிஓ குரூப் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, ஜிடி குரூப் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க, ஒரு குரூப்பில் டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளான், ஒரு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பிளானிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆக்ஷன். ஆக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இது எதுவுமே பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது சார். த மோஸ்ட் ஷாக்கிங் திங் தட் யூ மைட் ஹியர் டுடே இஸ் ஒரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறதுக்கு பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. நான் எப்படி மெடிக்கலில் ஹைட் தேவையில்லை, பவர் தேவையில்லைன்னு சொல்கிறேனோ, அதே மாதிரி பிசிக்கல் டெஸ்ட் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டில் கிடையாது. சிப்பாய்க்கு தான் பிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி டெஸ்ட் வைப்பாங்கன்னா, பிசிக்கல்னா என்ன மாதிரி, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு போகணும், நீங்கள் வந்து தரையை தொடக்கூடாது, ஒரு பலகை அந்த மாதிரி பிளாங்க்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படி அதை உங்களோட மூளையை யூஸ் பண்ணி ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு போக போகிறீங்க, இவ்வளோதான். இது நீங்கள் செஞ்சு காமிக்கலாம், இல்லை சொன்னால் கூட உங்களுக்கு எல்லாம் போதும். சில சமயம் டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, ஓகே வாட் இஸ் த பிளான் அப்படிங்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார் திஸ் இஸ் த பிளான், ஃபர்ஸ்ட் வி ரீச் திஸ் பாயிண்ட், தென் வி பிரிட்ஜ் இட் ஹியர் அண்ட் தென் வி மூவ் ஆன் அப்படின்னு தெளிவாக சொல்லணும். இது சொன்னாவே வந்து பசங்க தேர்ச்சி பெறலாம். ஆனால் நடிக்க முடியாது, அங்கே வந்து நடிக்க முடியாது, இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆக்சுவலாக உங்ககிட்ட மனசுலேருந்து வருதா, நீங்கள் ஒரு சோல்ஜர் மெட்டீரியலா, ஒரு டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? நம்ம பசங்க எங்கே ஃபெயில் ஆவாங்கன்னா, தனியாக விட்டு அவங்க செஞ்சுடுவாங்க. ஆனால் இவங்களோட பிரச்சனை என்னென்ன, வர்றதெல்லாம் நார்த் இந்தியன் சார், இவன் ஒருத்தன் தான் இங்கேருந்து போகிறான். ஸோ தமிழ்நாட்டில் நல்லா பேசுவோம், நம்ம தமிழ்நாட்டை தாண்டிட்டோம்னா நம்ம பேசுறது கொஞ்சம் கம்மியாகிடும், வால்யூம் அப்படியே கம்மியாயிடும். அதான் பிரச்சனை, நம்ம பசங்க அங்கே தான் ஃபெயில் ஆவாங்க. அங்கே போனோன்னா அவங்க ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம பையனை கூட்டு போயிடுவோம், நீ வாடா என் பின்னாடியே வா. மேம், எஸ் மேம், வீ டூ அ ட்ரைனிங் ஃபார் ஆஃபீஸ். தட்ஸ் வாட், தட்ஸ் ஹவ் வி ப்ரொடியூஸ் 232 ஆஃபீஸர்ஸ். ஆக்சுவலி வி டோன்ட் ட்ரெயின், வி கேனாட் சேஞ்ச் அ பர்சன், வி வில் கிவ் தம் அவேர்னஸ் வாட் இஸ் ஆக்சுவலி ரிக்வயர்ட். ஸோ அவன் மனசுக்குள்ள அது இருந்ததுன்னா வெளில வந்துடும். இப்போதைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு மேம். ஸோ அதர்வைஸ் வி கோ டு த கேம்பஸஸ் ஆல்சோ, நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த கேம்பஸில் பண்ணுவோம்.
டிகிரி முடிச்சா என்ன இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பிஇ படிக்கிற பையனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? பி நீங்க நிறைய பேர் பிஇ எடுக்க சொல்லுங்க தயவுசெய்து, இது என்னோட ரிக்வெஸ்ட். காரணம் என்னன்னா, பிஇ வந்து வேல்யூ கம்மியா இருக்கலாம், காலேஜஸ் நிறைய இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் கம்மியா போகலாம், ஆனா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே பிஇ படிச்சா அவனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வேற ஏதாவது பிசிக்ஸோ மேக்ஸோ அப்படின்னு நம்ம உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி ஆகணும், அவங்க ஆப்ஷன்ஸ் வைடா இல்லை. இப்ப நான் பிஇ படிச்சனால நான் பேங்கிங்லயும் செட் ஆனு, டிஃபென்ஸ்லயும் இருந்தேன் நானு. சோ இப்ப நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். சோ பிஇக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் தான் கண்டிப்பா. அது வந்து அவங்க நாள்ல அந்த அளவுக்கு ரிசோர்ஸ்ஃபுல்லா இருந்தா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்மி நேவி ஏர்போர்ஸ்ல பிஇ படிக்கிற பையனுக்கு என்னென்ன இருக்கு பாருங்க. ஃபிஃப்த் செமஸ்டர்லயே ஓப்பனிங் இருக்கு. இப்ப அவங்க குவைட்டா உட்காந்து இருக்க பையன் எந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காருன்னா, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. தம்பி உங்க கட் ஆஃப் என்ன? 199 கட் ஆஃப். MIT கேம்பஸ்ல படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபிஃப்த் செமஸ்டர்ல யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் ஒன்னு இருக்கு, நான் தான் கிளியர் பண்ணேன். இந்த வருஷம் யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம் இந்தியன் ஆர்மி கிளியர் பண்ணி, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உங்க பிளஸிங்ஸ் கொடுத்துருங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணி அடுத்த வருஷம் ஆஃபீஸர் ஆவாரு. ஸோ இவர் வந்து ஃபைனலி இப்ப தேர்ட் இயர். இப்ப MIT கேம்பஸ் வந்து நான் நேரம் இங்க வர சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காக. இப்போ அடுத்த வருஷம் வந்து இவரு ஆர்டரே வாங்கிடுவாரு. இவர் டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி ஆர்டர் வாங்கிடுவார். இப்ப நாங்களும் அப்படிதான் பண்ணோம். டிகிரி வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஆர்டர் வந்துடும். ஸோ அது அருமையான வாய்ப்பு அது. அதை விட்டா செவன்த் சிக்ஸ்த்ல எதுவும் கிடையாது. செவன்த்ல பாத்தீங்கன்னா ஆர்மி 1, நேவி 3, ஏர்ஃபோர்ஸ் 1. ஸோ இதுவே 5 வாய்ப்புகள் செவன்த். ஒரு செமஸ்டர்ல மட்டும் ஃபைனல் இயர்ல, 8th செமஸ்டர்ல அது இன்னொரு 6 வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி கிராஜுவேஷன் முடிச்சவங்களுக்கு ஒரு வருஷம் வந்து 10-13 தடவை போகும். ஸோ நாங்க அதான் சொல்லுவோம், ஒரு ஒருத்தர் வந்து தெளிவா முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா கழுத கூட ஆஃபீஸர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். கழுத கூட குதிரை ஆயிடலாம்னு நாங்கள் சொல்லுவோம். அது உண்மைதான். ஏன்னா எதுவுமே வந்து பிறக்கிறத ஆஃபீஸர் வந்து வானத்துல இருந்து குதிக்கிறதோ கிடையாது, பிறக்கிறதோ கிடையாது, நம்ம ட்ரைனிங்ல தான் இருக்கு. ஸோ தெளிவா அவங்க கான்பிடென்டோ இருந்தாங்கன்னா. ஒரு பையன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பையன், 78% அதே மாதிரி 199 கட் ஆஃப், நவீன் பேரு, 22nd முறை போய் செலக்ட் ஆகும். அவனுக்கு வந்து 3 வேலை வாய்ப்புகள், IBM. ஆமா நவீன் பெரிய விஷயம் சார், அவங்களாம் பெரிய விஷயம். 22nd முறை போய் செலக்ட் ஆனா ஆர்மிக்கு, IBMல வேலை பண்ணா 2 மாசத்துக்கு மேல அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நீ ஆர்மி இன்டர்வியூக்கு போறதா இருந்தா நீ இங்க வேலை செய்ய முடியாது, விட்டுட்டான். 40,000 ரூபாய் சம்பளம் விட்டுட்டான். அடுத்து வேற ஏதாவது சாப்ட்வேர் கம்பெனி வேலை பண்ணா அவங்களும் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி இன்டர்வியூ லீவ் போட்டுருந்திருக்கான், அதையும் விட்டுட்டான். ஃபைனலா இப்ப வேற ஏதோ ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தா 22nd முறை செலக்ட் ஆயிட்டான். ஸோ அது மாதிரி இப்படி பசங்களும் இருக்காங்க. அவங்க அப்பா எத்தனைக்கும் லாரி டிரைவர் தான், லாரி டிரைவர், சங்ககிரியில லாரி டிரைவர் தான். ஸோ தன்னோட ஓன் பேஷன்னால போயிருக்கான். நெக்ஸ்ட், தட்ஸ் ஆல் சார். சில எங்களோட ட்ரைனிங் முறைகள்ல இந்த டீம் எல்லாம் சும்மா ஒரு போட்டோ மட்டும் காமிச்சிடறேன், அப்படி போவோம், ஃபாஸ்டா போவோம். ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் நான் இப்போ ஒரு ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து டிஜிபி ஆஃபீஸ்ல நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணப்போ எடுத்த போட்டோம். இந்த ஃபிளட் அப்போ எங்களுக்கு ஆப்ரேஷன் 1 மணி நேரமா இருந்தாலும் கூட 10 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சார். பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, ஆனால் ஒரு அதிகாரியை பார்த்து ஒரு அதிகாரிக்கு போகிறப்ப அந்த பையனை எடுத்துக்கோங்க, MIT படிக்கிறான், பார்த்தா ஃபிட்டாக இருக்கான் அட்லீஸ்ட். ஸோ தொப்பையோ உங்க பையமா அப்படிலாம் இருந்தால் அவங்க வந்து இன்டர்வியூலேயே அவங்க பார்த்துட்டு இந்த பையன் வந்து பேசுகிறான், நல்லா இது யோசிக்கிறான், ஆனால் ஒரு பார்த்த ஒரு அதிகாரி மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதனால ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப தேவை தான். நெக்ஸ்ட் 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 ஸோ இதெல்லாம் எங்கள் கிடச்சி நாங்கள் எந்த அளவுக்கு ஃபிட்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், இது நாங்கள் இந்த ஆப்ரேஷன் அதே மாதிரி அடாப்டபிளாக இருக்கணும். ஒரு குவாலிட்டி முன்னாடி வைப்போம், முன்னாடி அடாப்டபிளாக இருக்கணும். இது வந்து OMR ரோட்டில் எங்களுக்கு அந்த DIG குவார்ட்டர்ஸ் கொடுத்தப்போ நான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு போக முடியல, நாங்கள் வந்து அங்கேயே படுத்துக்கிட்டோம் பிளாட்ஃபார்ம்லாம். ஸோ அடாப்டபிலிட்டி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் நான் வந்து எது ஒரு வேலையை செய்வேங்கிறவங்களாம் ஆர்மிக்கெல்லாம் போகக்கூடாது. அதிகாரிகளுக்கு எவ்வளோ ப்ரிவிலேஜஸ் இருக்கு, எங்களுக்கு ஷூ பாலிஷ் போடுறதுக்குள்ள ஒரு ஆள் வருவான், ஆனால் அதெல்லாம் இல்லாமையும் நாங்கள் வாழ தெரியும் எங்களுக்கு. நெக்ஸ்ட், இதை காப்பாற்றுறப்போ நாங்கள் இதை ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்க எல்லாம் காப்பாற்ற போடுறோம். நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ஸோ ப்ரெசன்டபிலிட்டி ஒரு குவாலிட்டி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ எந்த மாதிரி பசங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணலன்னா, இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த பையன் இப்போ இந்தியன் ஆர்மியில் இருக்கான். இவனும் இன்றைக்கி வர வேண்டியவன். இவன் பேரும் ராகுல் தான், அவரும் ராகுல் தான். இவர் வந்து இப்போ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, செகண்ட் வேர்ல்டே செகண்ட் டஃபஸ்ட் அகாடமி, அதில் வந்து இருக்கார். ஒரு டேர்ம் முடிச்சிட்டாரு, 2nd டேர்ம் செப்டம்பர் மாதம் லெப்டினன்ட் ஆயிடுவார். அவர் பேர் ராகுல், அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் இருந்தது, நாங்கள் எப்படி ப்ரெசன்டபிளாக இருக்கோம். இப்போ இந்த மாதிரி பசங்களாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி டிஃபென்ஸ்க்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம்.
அவன் நடை உடைய பாவனை, அவனோட ட்ரெஸ்ஸிங்கு, அவன் ஷூ போடாமல் வரமாட்டான். அதாவது இருக்குது ஒரு சட்டையாக இருக்கலாம், அந்த ஒரு சட்டையை நீட்டாக போட்டு வருவான், டெய்லி ஹேர் கட் பண்ணியிருப்பான், நீட்டாக ஹேர் கட் பண்ணியிருப்பான், க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி பசங்களெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் ஏன் இந்த போட்டோ காமிக்கிறேன்னா, இந்த ரிப்போர்ட் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டாரு சார், சிஎம்க்கு சீஃப் செக்ரட்டரிக்கெலாம் அனுப்பணும் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் வந்து அந்த சாக்கடையில் தான் இருந்தோம், அந்த தண்ணியெல்லாம் இவ்வளோ தூரம் இருந்தது அந்த மூணாவது நாள். அப்போது அதில் எல்லாமே இருந்தது, டெட் அனிமல்ஸு, டெட் பாடிஸு, சுவேஜ் எல்லாம். ஆனால் அப்போ டைம் இல்லாதனால அதே டிஷர்ட்டை கட்டி இருக்க கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணி போட்டு வந்தப்போ எடுத்த போட்டோம் அவர் பக்கத்தில். ஏன்னா கொஞ்சம் சென்டரெலாம் வச்சுருந்தாலும் தப்பிச்சோம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இது எக்ஸ்கியூஸ் கேட்குற பசங்கள்லாம் நீங்கள் இதுக்கு அனுப்ப முடியாது. இல்லை சார் எனக்கு அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்லாம் அனுப்ப முடியாது. எங்களை மாதிரி அந்த டெடிக்கேஷன் இருக்கணும். அது இருக்காங்க நிறைய பேர், கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய பார்த்துருக்கேன் நான். நெக்ஸ்ட் இவர் உங்களுக்கு தெரியும் எனக்கு, பிரகாஷ் ஐஏஎஸ். அவர் வந்து ஆக்சுவலாக எங்கள் போட்டில் வந்தார் இந்த ஃபைனல் ரிப்போர்ட் சிஎம்க்கு கொடுக்கறதுக்கு. அவரும் அவரோட கமிஷனரும் எங்கள் போட்டில் வந்தாங்க, ரிக்வஸ்ட் பண்ணாரு. நான் 9 மணிக்கு நான் ராத்திரி சார், அங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா லைட் இல்லை அப்படின்னு. பரவாயில்ல கமாண்டர், போட்டுக்கு வந்துச்சுன்னா எங்களை அங்கேயே விட்டு வந்துருங்க அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு டெடிக்கேட்டா இருந்தாரு. ஸோ அவர் கூட எடுத்த போட்டோ, அப்போ அவர் ரிப்போர்ட் கொடுக்குறப்போ எடுத்த போட்டோ. நெக்ஸ்ட், ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ குழந்தைங்ககிட்டயோ பேசுறப்ப. சார் ஆர்மிக்கு போனா இறந்துருவாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு லாஜிக் சொல்றேன், ஒரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்கு. 2016 எத்தனை பேர் ஆர்மியில மொத்தமா சோல்ஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் கடந்த வருஷம் 2012 எத்தனை சோல்ஜர்ஸும் ஆஃபீஸர்ஸும் இறந்துருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரியுமா? மொத்தமா அந்த 12 365 2016 சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சிட்டிவ் இயர். ஏன்னா அந்த வருஷம் தான் நிறைய ஆபரேஷன்ஸ் ஆச்சு, நிறைய அட்டாக்ஸ் ஆச்சு, நிறைய கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆச்சு, இன்ஃபில்ட்ரேஷன் ஆச்சு. எவ்வளவு 700? வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க. ஆபீசர்ஸ் சோல்ஜர்ஸ் இல்ல சார், 300. எவ்வளவு சார்? வித்தவுட் 2 digits தான், லெஸ் தென் 50 தான் சந்தோஷம் சார். பட் ஆக்சுவலாக கொஞ்சம் அதிகமாயிருச்சு, 63. நம்ம எதிர்பார்க்கிற நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. 63 பேர்கிட்ட இது சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 63 ப்ரெஷியஸ் லைஃப்ஸ் ஹவ் பீன் லாஸ்ட். ஒவ்வொரு லைஃபும் வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணியிருக்கோம். 63 லைஃப்ஸ் இன்க்ளூடிங் ஆஃபீஸர்ஸ். என்னோட ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் கூட இறந்துட்டார் இந்த போன வருஷம் ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில். 63 லைஃப்ஸ் தான் நான் லூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது என்னன்னா ஹையஸ்ட் கடந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இதுதான் ஹையஸ்ட். இப்போ இந்த வருஷம் வந்து அதெல்லாம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நிறைய பிளானிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு பயந்து தான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் அனுப்பாம இருக்காங்க, ஐயோ ஆர்மி போனா பையன் இருந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, இந்த பாயிண்ட் தெரியல அவங்களுக்கு. தம்பி பிரஸ் பண்ணு. எஸ், அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு, தமிழ்நாடு மட்டும் நான் இந்தியா ஃபுல்லா சொல்ல, ஒரு நாளைக்கு 43 பேர் ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். இந்தியா முழுசா ஒரு நாளைக்கு 385 பேர் ஒரு நாளைக்கு. அப்படின்னா நான் இப்ப பேசிட்டு இருக்க நேரம் 2-3 பேர் அவுட் தமிழ்நாடு மட்டும். அப்ப பாத்துக்கோங்க எங்க ரிஸ்க் அதிகமா இருக்கு. நம்ம நிக்கிற இடம் தான் ரொம்ப ரிஸ்கி, ஆர்மியெல்லாம் ரொம்ப சேஃப் தான், சரிங்களா? எதுக்காக சொல்றேன்னா, அங்க வந்து எந்த, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ஆபரேஷனும் நாங்க ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஆபரேஷனுக்கு நாங்க 10 நாள் பிளான் பண்ணுவோம். ஏன்னா நான் உள்ள இறங்கி ஒரு லைஃப் போறது, ஒரு கை போகுது கால் போகுதுன்னா கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ். பட் இங்க நம்ம ரோட்ல அப்படி இல்லையே, நம்ம வந்து வண்டி எடுத்துட்டோம்னா நம்ம கையில இல்ல லைஃப். சோ அதனால இந்த லாஜிக் எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸ் போய். நெக்ஸ்ட் 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 நான் சில ஆஃபீஸர்ஸ் காமிச்சிருவேன், முடிஞ்சது. இந்த பையனும் எங்க கூட ஆபரேஷன்ல இருந்தான், ஆனா இந்த பையன் எங்க கூட போட்ல இல்ல, நாங்க தயாரிச்ச அதிகாரி. எங்க இருந்திருப்பான் நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் நம்ம அமிச்ச செல்ஃபியை காமிக்கிறேன். நெக்ஸ்ட் 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 இது அவன் கை முன்னாடி. நம்ம பசங்க எல்லாம் பைக்ல ஸ்டன்ட் பண்ணி கீழே வாரி விழுந்து என்னென்னமோ ஆயிடுறாங்க. அவன் பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. அடுத்ததுப்பா, ஒரு கையில ஹெலிகாப்டர் கண்ட்ரோல், இன்னொரு கையில செல்ஃபி. இப்போ கேமரா மட்டும் இங்க காமிக்க வேண்டாம், இது சில சீக்ரெட் போட்டோஸ் இருக்கு. ஒரு கையில ஹெலிகாப்டர் கண்ட்ரோல், இன்னொரு பக்கம் செல்ஃபி. எங்க ஏரியா தான், தாம்பரம் ஏரியால அவன் ஒரு 300 பேர் காப்பாத்தினான். நீங்க டிவியில பார்த்த அந்த ஹெலிகாப்டர், மூணு ஹெலிகாப்டர், 4 ஹெலிகாப்டர்ல ஒரு ஹெலிகாப்டர், அந்த பைலட் வந்து எங்களோட ஆபீசர் தான், டெபுட்டி கமாண்டன்ட் தேவராஜ். அவன் ஒரு 400 பேர் காப்பாத்திருக்கான், நிறைய ரிலீஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இவர் தான் அவர், நாங்க தயாரிச்ச அதிகாரி. அவங்க வயசு 25 தான். நெக்ஸ்ட் 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 இப்போ ஹைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த பையன் எடுத்துக்கலாம். நாங்க தயாரிச்ச ஆஃபீஸ்லயே ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் ஆஃபீஸஸ் பாத்துக்கலாம்.
இவன் வந்து நியூக்ளியர் வார்பேர் ஸ்பெஷலிஸ்ட். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். நெக்ஸ்ட், இது வந்து ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமி, இங்க இருக்க ஓடிஏ தான், பட் ரெகுலரா யாரும் போக முடியாது, ஸ்பெஷல் பாஸோட தான் போகணும் நீங்க. ஸோ அங்க வந்து பாசிங் அவுட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் பாருங்க, இந்த பையன் நீங்க வந்து வெளில பாத்தீங்கன்னா ஆர்மி ஆப்ஷன் சொல்லுவீங்களா? இதுதான். ஸோ ஏன்னா ஆனா அவனை விட்டு அவன் வந்து ஒரு ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்துருவோம். ஏன்னா அவங்க வந்து எல்லா ட்ரைனிங் முடிச்ச பையன் தான் அவன். ஏன்னா அந்த லுக்ஸ்ல தெரியாது எங்களுக்கு. நெக்ஸ்ட் 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 இது காமிச்சாச்சு. நெக்ஸ்ட், இது வந்து ஒரு கேப்டன். ஸோ கேர்ள்ஸ் இல்லையான்னு கேப்பீங்க, கண்டிப்பா கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணு ரைட்டும் பார்க்கலாம், அவன் மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ்ல இருக்கா. நெக்ஸ்ட், இந்த பொண்ணு இப்போ சர்வீசஸ் இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் சேர்ந்த பசங்க. அருமையான விஷயம் என்னன்னா, இவன் அண்ணன் அவன் தம்பி, இவன் கேப்டன் கீர்த்தி ரகுவரன் ஆர்மியில இருக்கான், அவன் லெப்டினன்ட் கீர்த்தி நிரஞ்சன் நேவியில இருக்கான். ரெண்டு பேரும் நாங்க தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸ் தான். இவன் 2010 11 ஆஃபீஸர் ஆனா, அவன் 2016 ஆஃபீசர் ஆனா. ரெண்டு பேரும் என்ஜினியர்ஸ். இவன் பி சம் மெக்கானிக்கல் நினைக்கிறேன், அவன் வந்து கம்யூனிகேஷன்ஸ். அவன் சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, இவன் ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட், இதான் அந்த அப்பா அம்மா, அவங்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் ஸ்பெஷலாக பண்ணாங்க. அவங்களும் அதான் சொல்கிறாங்க, சார் என் பையன் இங்கே இருந்தானா எந்த பைக் எடுத்து சுற்றுவான், அதில் இருக்க ரிஸ்கோட அது பரவாயில்ல சார், அவன் வந்து ஜிப்சியில் போவான், டேங்கில் போவான், கூட நாலு சிப்பாய் இருப்பானுங்க, அது சேஃப் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. லாஜிக்காக தான் அனுப்புறாங்க. யாருமே வந்து நாட்டுக்காக என் பையன் கொடுக்குறேன் அப்படின்லாம் படத்தில் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், ஸோ இந்த பையன் வந்து என் கூட ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ல இருந்தேன், நாங்கள் பிரேக்ல இருந்தப்ப எடுத்த போட்டோ முடிச்ச ஒரு ஏரியாவில். இந்த பையன் யாருன்னா, அடுத்து இவர் தான், இது வந்து நாங்கள் குரோம்பேட் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பேன், தாம்பரம் பக்கத்தில். இன்னும் பர்டிகுலர்லி எந்த ஹாஸ்பிட்டல் தெரியல, டிடி இன்ஜெக்ஷன் போட்டு தான் உள்ள இறங்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நாங்கள் நீச்சல் அடிச்சு தான் உள்ள போனோம். நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், இது பையன் தான் இவர். இவர் வந்து ஐஏஎஸ் 3 ட்ரை பண்ணார், ஐபிஎஸ் ஆனந்த் தான் அவருடைய எம்ஏ. 13 டிஃபென்ஸ் ட்ரை பண்ணார், 13 அட்டம்ப்ல கிளியர் பண்ணார். அவங்கெல்லாம் வந்து அவங்க அம்மா முறுக்கு செஞ்சு வியாபாரம் பண்றாங்க, அந்த மாதிரி குடும்பத்துலேருந்து வந்த பையன். நெக்ஸ்ட், ஸோ அந்த பேட்ச்ல பாஸ் பண்ண ஆஃபீஸர்ஸ் இவங்கலாம். நெக்ஸ்ட், இந்த பையன் கேப்டனா இருக்கேன் இப்போ. நெக்ஸ்ட், இந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்காதீங்க. இதான் இப்போ இவன் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு போயிருக்கான். இவன் வந்து இன்ஃபென்ட்ரி ஆஃபீஸர், இன்ஃபென்ட்ரி ஆஃபீஸரோட வேலை இப்படி தான் இருக்கும். ஃபார்வர்ட் ஏரியாவில் இருப்பாங்க. இந்த போஸ்டிங் எல்லாத்துக்கும் வரும், இவன் இன்ஜினியரிங் ஆஃபீஸர்ஸ்க்கும் வரும், இந்த மாதிரி போஸ்டிங் வரும். ஏன்னா ஒரு தடவையாவது அவங்க ஃபார்வர்ட் ஏரியாவில் இருந்தால் தான் அவங்க ஆர்மி என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட், ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் கூட இருக்காங்க, இந்த அஸ்டன் கமாண்டன்ட் அண்ட் கேப்டன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், இந்த பின்னாடி நிற்கிற பையன் தான் முன்னாடி வாங்க. முன்னாடி முன்னாடி தம்பி, முன்னாடி போ. ப்ரீவியஸ் இங்க நிக்கிற பாருங்க, இவர் லெப்டினன்ட் ஆனப்ப இங்க ஒரு பையன் காலேஜ் பையன் நின்றுருக்கான். இப்போ இவங்க இவர் கேப்டன் ஆயிட்டாரு, இந்த பையன் இப்போ ஆஃபீஸர் ஆயிட்டான். நெக்ஸ்ட், அதான் இது ஓடி ஓடி சென்னை. இந்த போட்டோ ஏன் ஸ்பெஷலா காமிக்கிறேன்னா, நெக்ஸ்ட், இப்போ ஒரு போன வாரம் டிடியில பாத்தீங்களா, பொதிகையில பாசிங் அவுட் பரேட் லைவ்ல காமிச்சாங்க. அந்த லைவ்ல அந்த ப்ரோக்ராம்ல அந்த பரேட்ல பேட்ச்ல பாஸ் அவுட் பையன் தான். நான் இங்கதான் இருந்தேன், போன வாரம் இங்கதான் இருந்தேன் பாசிங் அவுட் பரேடுக்கு. இவர் யாரும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இன்கம் டேக்ஸ் ஜாயிண்ட் கமிஷனர் நந்தகுமார். ஆமா, நந்தகுமார் வந்து ஒரு தடவை வந்து அவரு டிஃபென்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு, அவர் சில காரணங்களால ஜாயின் பண்ண முடியல. அந்த ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்துட்டேதான் இருக்கு. அதனால அவர் சொன்னாரு, இந்த தடவை நான் கூப்பிட்டேன், தலைந்து தான் கூப்பிடுவேன், எங்களுக்கு அவங்க மாதிரி யாரும் தான் மோட்டிவேட்டர். தலை இந்த மாதிரி நான் பாசிங் அவுட் பரேட் போறேன், வரீங்களா அப்படின்னு என் பையனை கூட்டு வரேன், என் பையனுக்கு ஆர்மினா ரொம்ப பிடிக்கும், நான் தான் ஜாயின் பண்ணல, என் பையனா ஜாயின் பண்ணிட்டுன்னு கூப்பிட்டு வந்தார். ஸோ சம்மந்தமே இல்லை அவருக்கு இந்த பரேடுக்கு, பட் எங்க பாய்ஸ் இருக்கனால அவரும் வந்தார். ஸோ இதுதான் அந்த போட்டோ. நெக்ஸ்ட், இவர் தெரியும் எனக்கு, இந்த பக்கம் நிக்கிறவாலும் ஃபேமஸான ஆள் தான், அப்துல் கனின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீ மேன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், யா இந்த பையன் அந்த ஆபரேஷன்ல இந்த பையன் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், ஸோ இவங்க ரெண்டு பேருமே இன்ஜினியர்ஸ். இன்ஃபேக்ட் இவங்க பேர் நவாஸ் கான், இவங்க பேர் ராகுல். இவங்க இப்போ ஓடிஎல்ல இருக்காங்க. ஏதோ ஒரு சண்டே நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா போய் பாருங்க, அந்த சண்டேஸ் மட்டும் பர்மிஷன் இருக்கு. நீங்க போய் உங்க பேர் சொல்லி அவங்க கம்பெனி சொல்லணும், யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தா என்ன பர்சனலா கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு டீடைல் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் பங்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், ஸோ இந்த பையன் பிஎஸ்சி டெக் பையன், இப்போ ஏர்ஃபோர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கான், பிஎஸ்சி டெக்ல இருந்தெல்லாம் போறாங்க. நெக்ஸ்ட், தட்ஸ் ஆல்சோ, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, 232 பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் வெரைட்டியா காமிச்சேன் உங்களுக்கு, ஸ்கூல்ல காலேஜ்ல என்ஜினியரிங்ல சயின்ஸ்ல இப்படி காமிச்சேன் உங்களுக்கு. தட்ஸ் ஆல்சோ, இப்போ ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்தா நீங்க எங்கிட்ட கேட்கலாம். எஸ் சார், எஸ் சார், என்சிசி சி சர்டிபிகேட் இருந்ததுன்னா, ஏ ஒரு பி கிரேட் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக என்ட்ரி இருக்கு, அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி இருக்கு. பட் என்சிசி இருந்தால் ஆர்மி ஜாயின் பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது.
என்சிசி இருந்தாலும் உங்க இந்த எஸ்எஸ்பி குவாலிஃபை பண்ணி தான் ஆகணும், அந்த குவாலிட்டிஸ் காமிச்சு தான் ஆகணும். பட் இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் எக்ஸ்போஷர் இருக்கும், எக்ஸ்போஷர் இருக்கும். ஆமாம், ஏஜ் லிமிட்ஸ் வந்து கிராஜுவேட்டா இருந்தா, என்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தா ஆர்மிக்கு 27, நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு 25, கோஸ்ட் கார்டுக்கு 28. இது வந்து என்ஜினியர்ஸ்க்கு. நான் என்ஜினியர்ஸ்க்கு 25 தான் எல்லாமே. பைலட்டாவும் போகலாம், ஃபைட்டர் பைலட்டா கூட போகலாம். ஃபைட்டர் பைலட்னா ஜெட், அதுவும் போகலாம். அதுக்கும் வந்து சயின்ஸ் குரூப் இருந்தா போகும். நீங்க டிஃபென்ஸ் போகணும்னு யாராவது ஆசைப்பட்டாங்களோ அவங்களை ஆர்ட்ஸ் எடுக்க விடாதீங்க. மேக்ஸிமம் வந்து சயின்ஸ் குரூப் எடுக்க சொல்லுங்க, 10th அப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ. வேற கேள்வி சொல்லுங்க. நெக்ஸ்ட் 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 எஸ் தட்ஸ் மை நம்பர். இதுல இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இது ரெண்டுலயுமே வந்து எங்களோட ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. சோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஆர் நீங்க எனக்கு கூப்பிடலாம், இந்த நம்பர்ல கூப்பிடலாம்.